வணக்கங்க. நம்ம அண்ணாமலை வந்து பிரசிடெண்ட் ஆயிட்டார். ஆன உடனே பியூர் கன்னடிகா, நான் ட்ரூ கன்னடிகா சொன்னவர் வந்து தமிழ்நாடு பாரதிய ராஜா கட்சிக்கு வந்து பிரசிடெண்ட் ஆகிவிட்டார். ஆன உடனே நம்ம யா அவர் வந்து நரேந்திர மோடி ஐயாவோட புகழை வந்து ஒரு தமிழர் கிட்ட கொண்டு போகிறாராம். என்ன புகழ் சொல்கிறது? இப்போது ரஃபேல் ஸ்காம் பற்றி சொல்ல போகிறாராம் ஃப்ரான்ஸில், இல்லை இப்போது சமயத்தில் கீன் வந்து நம்ம இந்தியாவோட ஓவர்சீஸ் அசட்ஸை ஃபஸ்ட் டைம் ஒரு மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்து நம்ம அசட்ஸை சீஸ் பண்ணிகிட்ருக்கு, அதை சொல்ல போகிறாராம். இல்லை பிரேசிலில் கோவேக்சின் கேஸ் பற்றி பேச போகிறாரா? என்ன சார், எனிவே ஒரு திசை திருப்பறதுக்காக மந்திரிகளை வந்து இப்போது ஒரு மாற்றம் செய்யப்பட்டது, ஒரு ஷஃப்ளிங் பண்ணாங்க. தட் இஸ் ஒரு குப்பையாக இருக்குது, அந்த குப்பையில் இன்னும் கொஞ்சம் குப்பையை சேர்த்து திருப்பி ஒரு புதுசாக காமிச்சாங்க நம்மக்கிட்ட. அதுலேயே நாடு வந்து ரொம்ப நிறைய நிறைய பேசிகிட்டு இருந்தது. ஒரு கேபினட் மினிஸ்டரோட ஒரு லிஸ்ட்டை மட்டும் பார்ப்போங்க. நம்ம 30-32 கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஒன்று கூட இல்லை கேபினட் மினிஸ்டர் சொல்கிறேன், உடனே ஒருத்தர் வந்து ஸ்டேட் மினிஸ்டர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்ல போகிறான், அதில் கேபினட் மினிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க. கேபினட் மினிஸ்டர் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இல்லை, கேரளாவிலேருந்து இல்லை, பட் ஆப்வியஸ் அவங்க வைப் அவுட் ஆகிட்டாங்க, ஸோ இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. இப்போ இதில் கூத்து என்னன்னா, அது ரெப்ரசன்டேஷன் வச்சுருக்கு. இப்போ நீ நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்லாம் சொல்லலாம், ராஜ்யசபா டிக்கெட்ஸு அந்த அவா கும்பலுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் நீங்கள் எப்படி கணக்கில் எடுப்பீங்க எனக்கு தெரியாது. பட் யூபி, எம்பி, குஜராத், பீகார் இவங்களுக்குள்ளேயே 16 சீட் கொடுத்து வச்சுருக்காங்க. 16 சீட்ஸ் கேபினட் மினிஸ்ட்ரி 4 ஸ்டேட்டுக்குள்ளே. சரி, இப்போ இது விட்டுடலாம், இந்த காம்போசிஷன் விட்டுடலாம். அனுராக் தாக்கூர் யார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி வாங்கினார், மன்சுக் மண்டாவியா யார், ஹெல்த் மினிஸ்ட்ரி எப்படி வாங்கினார், நாராயண் ராணே யார், அஸ்வினி வைஷ்ணவ் யார், இது கொஞ்சம் 4-5 பேரை நம்ம கொஞ்சம் படிப்போம். அனுராக் தாக்கூர் வந்து பிரேம் ஓட பையன், பிரேம் துமல் அவர் பேர், ஆம் பேர் கரெக்டாக தெரியல பாருங்கள், ஒரு ஹிமாச்சலில் சீஃப் மினிஸ்டரோட சன்னு. ஸோ கிரிக்கெட் ரொம்ப ஆர்வம் தம்பிக்கு. ஸோ கிரிக்கெட் ஆர்வத்தினால ஒரு 21 வயசில் ராஜ்யசபா சொல்கிறேன் பாருங்கள், ரஞ்சி ட்ராஃபிக்குள்ளே ஒரு நாள் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இவர் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய், நான் தான் இன்றைக்கி கேப்டன், உங்கள் கேப்டன் சொல்லி பேட் எடுத்து தூக்கிட்டு போயிட்டார் வெளியே. பேட் தூக்கி போனவர் 0 டக் அவுட்டில் அவுட் ஆகி வந்துட்டார் மனுஷன். ஆனால் ஏன் அது ரொம்ப முக்கியமான, அவருக்கு ரஞ்சி ட்ராஃபி பிளேயராக இருந்தால் தான் நீங்கள் வந்து பிசிசிஐயில் செலெக்ஷன் கமிட்டி மெம்பர் ஆக முடியும். ஸோ செலெக்ஷன் கமிட்டிக்கு அவர் ரெடி ஆகிட்டார். இன்றைக்கி திலீப் வெங்க்சார்கர் அந்த கிரேட்ஸ் கூடலாம் இவர் பேர் வருது, அன்ஃபார்ச்சுனேட் இல்லை. அப்புறம் பிசிசிஐ பிரசிடென்ட் ஆகிட்டார் மனுஷன், பிசிசிஐ பிரசிடென்ட் ஆகி அனுராக் தாக்கூர் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். டக் அவுட் ஆன ஒரு பிளேயர் கூட சொல்ல முடியாது. சீஃப் மினிஸ்டரோட சன்னு அனுராக் தாக்கூர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டார். அவர் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கூட அவர் மினிஸ்டராக இருக்கார். அவருக்கு இல்லை தான் நம்ம எல் முருகன் வேலை செய்ய போகிறார் இதுக்கு மேலே. அதில் என்ன கூத்துனா, கோலி மாரோ சாலோக்கோ, குண்டால் சுடுங்க சொன்னவர் இவர். தட் இஸ் இந்த நாட்டு மக்களை துப்பாக்கியால் சுடுங்கன்ட்டு டெல்லி ரயட்ஸை கிரியேட் பண்ணதுக்கு இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, இந்த அனுராக் தாக்கூருக்கு. சந்தோஷம். இப்போது கொரோனாவில் பயங்கரமாக பாடுபட்டு இருந்தது இந்த நாடு, லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிருக்காங்க. செகண்ட் வேவும் தேர்ட் வேவுக்கு நடுவில் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஹர்ஷ்வர்தன் வந்து நம்ம பிக்சர்ஸ் அவரோட ஃபேமஸ் அவருது, லூடோ விளையாடிட்டு இருப்பார் வீட்டில், மட்டர் பீஸ் கிரீன் பீஸை பட்டாணியை வந்து உரிச்சிட்டு இருப்பார். அதெல்லாம் செய்யணும், அந்த வேலைலாம் செய்யணும் கண்டிப்பாக, அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. பட் அவர் கோவிட்டுக்காக ரொம்ப என்ன பேசிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப அப்படியே திட்டு இருந்தது, ஜெயிச்சாச்சு கோவிட் முடிஞ்சது இதெல்லாம் சொன்னவர் அவர். பட் எனிவே, ஏதோ இன்னொரு டாக்டராக இருந்தார், இப்போ அவர் ரிசைன் பண்ணி வெளியே போய் யார் புதுசாக வந்திருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கதை தான் இது, ரெகுலர் கதை தான். நாங்கள் காங்கிரஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தோம், காங்கிரஸ் வெளியே போனதுக்கப்புறம் யார் வந்துட்டானோ அப்படி பார்த்துக்கும்போது ஐயோன்னு திடீர்னு இருந்தது. அதுக்கு அவனே பரவாயில்லைன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இதில் மன்சுக் மண்டாவி மண்டவையா ஏதோ பேர் அப்படி இருக்குது, ஏதோ ஒரு மன்சுக் மண்டவையா வந்து வெட்டினரி இன்ஸ்பெக்டர், ஒரு வெட்டினரி இன்ஸ்பெக்டர் இவர், டாக்டர் கிடையாது. நிறைய பேர் அப்படி எழுதிட்டு இருக்காங்க, வெட்டினரி டாக்டர் டாக்டர்ன்ட்டு, டாக்டர் கிடையாதுங்க, ஒரு வெட்டினரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிச்சிருக்காரு, ஏதோ ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிச்சுட்டு வெட்டினரி இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கிட்டு இன்னைக்கு இவர் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர். கூத்தே நானா இதில், ட்ரே ப்ளஸ் ட்ரே
ட்ரே ட்ரே அண்ட் கெட் சக்ஸஸ், அது ட்ரே இல்லை ட்ரை. ட்வீட், இவரோட ட்வீட் அப்படி போடுறாரு. ரெண்டாவது, சி முதல்ல இந்த கொரோனா வைரஸோட வாயில் நுழையாத பேரெல்லாம் வரும், ஹைட்ரோக்ளோரோக்யூக்வின் அந்த மாதிரிலாம் பேர் நிறையா வரும். இவர் மெடிசின் இந்த மாதிரி மெடிசன் பேரே நம்மளுக்கு வாயில் நுழையாது. அதில் இப்படி ஒரு இங்கிலீஷ் வச்சுருக்கிறவரை ஹெல்த் மினிஸ்டர் ஆகினது என்ன சூப்பர் பார்த்தீங்களா? நாடு இவ்வளோ க்ரைசிஸில் போயிட்டுருக்கு, கோவிடை போராடிக்கிட்டு இருக்கோம், இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் கூட டைப் பண்ணோம், இந்த டிசீஸை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது, அண்ட் இப்படி ஒரு நபரை நம்ம ஹெல்த் மினிஸ்டர் ஆக்கியிருக்காரு மோடி ஐயா. அண்ணாமலை ப்ளீஸ் இதெல்லாம் பரப்பி விடுங்க, நல்லா தமிழர்களுக்கு வாயில் இதெல்லாம் வர மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. அவரோட பெருமை, மோடி ஐயாவோட பெருமையை பேசி விடுங்க. அப்புறம் நாராயண் ராணே, இவர் தான் சூப்பருங்க. மோடி சொல்கிறார் 2014 கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கிற நாராயண் ராணே, நான் பிஜேபி நான் வந்த உடனே உள்ள தள்ளுவேன் ஜெயிலில், என்ன சொன்னார்? கோடிக்கணக்கான சொத்து உருவாக்கிட்டார் நாராயண் ராணே, ரொம்ப கரப்டான ஆள், நான் விடமாட்டேன், ஜெயிலில் அனுப்புவேன், பாருங்க வரேனா வரேன் வரேன்னாரு. வரேன் வரேன்ட்டு மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காரு இப்போ அந்த நாராயண் ராணேக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பர் இல்லை? தமாஷெல்லாம் ஒரு பக்கம் போட்டோங்க. சீரியஸான கேஸ் என்னென்னா, அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ் இஸ் த ரயில்வே மினிஸ்டர். இவரோட கனெக்ஷன் சேலம் கூட ரொம்ப டீப்பாக இருக்குது. அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஒரு ஒரிசாவில் ஐஏஎஸ் கேடர், அடல் பிஹாரி வாஜ்பேய்க்கு வந்து செக்ரட்டரியாக இருந்தவர், இவர் பர்சனல் செக்ரட்டரி அவர் கூட இருந்தவர். யுஎஸ்ஏல போய் ஒரு எம்பிஏ ஃபுல் கோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன், அதில் கடங்கார ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ரிசைன் பண்ணி இவர் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணார். பிரபாகர், இங்கே சேலத்திலிருந்து பிரபாகரன் திரிவேணியோட ஓனர், இவர் கூட டைப் பண்ணி சஜ்ஜன் ஜிண்டல். சஜ்ஜன் ஜிண்டல் யார்னா, இங்கே இங்கே ஜிண்டல் ஸ்டீல் ஒர்க்ஸ் நடத்திட்டுருக்காரு பொட்டநேரியில். இவங்க ரெண்டு பேர் கூட டைப் பண்ணி ஒரு பெரிய ஒரு யூனிட் ஓப்பன் பண்ணார் ஒரிசாவில். இந்த எம்எஸ் ஷா, இவங்க எம்எஸ் ஷா சுப்ரீம் கோர்ட் கமிட்டியில் விஜிலன்ஸில் திரிவேணி குரூப்போட நிறையா கேசஸ் இருக்குது, பெண்டிங் க்ளோஷர் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ அவர் ரயில்வே மினிஸ்டர் ஆகிட்டார். ரயில்வே மினிஸ்ட்ரி எடுத்து என்னென்ன கன்செஷன்ஸ் கொடுக்க போகிறாரு? இந்த ஃப்ரைட் வந்து பெரும்பாலும் ஃப்ரைட்டோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா இந்த மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல தான் ரயில்வேஸ்க்கு ஃப்ரைட்டோட ரெவன்யூ வரும். அதில் கண்டிப்பாக ஒரு கோல்மால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருங்காலத்தில், வெயிட் பண்ணிகிட்ருங்க. பட் இந்த மாதிரி பியூரோக்ராட்ஸ், இந்த மாதிரி காமெடி பீசஸ்க்கெல்லாம் மினிஸ்ட்ரி கொடுத்ததில் நரேந்திர மோடியோட பெருமை. திரும்பவும் ஒரு வேண்டுகோள், அண்ணாமலை ஐயா அவர்களே, நீங்கள் போய் ஒரு ஒரு இடத்துல போய் கண்டிப்பாக பேசணும். ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நியூஸுங்க, முருகனுக்கு வந்து டைரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆக்கியிருக்காங்க. அவர் அசிஸ்டண்ட்டாக போவார், ஒரு ரூபானின்ட்டு ஒரு குஜராத்திக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்க அவரை. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னா அசிஸ்டண்ட்டுங்க, இண்டிபெண்டன்ட் சார்ஜ் எழுதுனா தான் அவர் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் எடுக்க முடியும், இல்லாட்டி அவர் அசிஸ்டண்ட்டாக இருப்பார் கேபினட் மினிஸ்டருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆட்டு எல்லாம் வளர்த்துறதுக்கு நம்ம அண்ணாமலை சாருக்கு நிறையா மானியமெல்லாம் கிடைக்க போகுது, அதில் மாற்றே இல்லை. ஸோ அதை எல் முருகன் நல்லா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவார். ஐபிஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் அண்ணாமலை, வாழ்த்துக்கள். மோடிஜி ஐயாவோட இந்த மாதிரி ஒரு பெருமையெல்லாம் கண்டிப்பாக போய் பேசுங்க, மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் இதெல்லாம். மிக்க நன்றிங்க, நன்றி.